விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த ஐம்பூத உலகம் எதிலிருந்து தோன்றியது, எப்படி தோன்றியது, அதுல அவர்களுக்கு உடன எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ற மாதிரி ஒரே கொள்கை இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு எந்த ஒரு கருவியின் மூலமாகவோ எதன் மூலமாகவோ டைரக்டா தெரிஞ்சுக்க முடியாது. எதுவுமே விஷுவலா தெரிஞ்சுக்கணும் இல்ல எக்ஸ்பெரிமெண்டலா எல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற போக்குல போறது விஞ்ஞானம், இந்த சயின்ஸ். ஆனா இது வந்து எப்படி இந்த உலகம் எப்படி தோன்றி இருக்குங்கிறத அப்படி தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. தோன்றி எவ்வளவோ காலம் ஆயிட்டுது, அதை வந்து அனுமானம் மூலமாகத்தான் அவர்களும் சொல்ல முடியும், ஊகங்கள் மூலமா தான் சொல்லணும். அப்படி சொல்லும் போது அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு, அதிலேயே பல தியரிகள் இருக்கின்றன. பிக் பேங் தியரி, ஸ்டெடி ஸ்டேட் தியரி, பல்சேட்டிங் தியரி அப்படின்னு அவர்களே பல தியரி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, இந்த ஐம்பூதங்கள் தன்மாத்திரைகள்னு ஐந்து பொருள்கள் இருக்கின்றன, அவற்றிலிருந்துதான் இந்த ஐந்து பூதங்களும் தோன்றின. நான் சொன்ன மாதிரி என்ன, அந்த சத்தம் ஓசைங்கிற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் தோன்றியிருக்கிறது, பரிசங்கிற தன்மாத்திரையிலிருந்து காற்று தோன்றியிருக்கின்றது, உருவம் அல்லது ரூபம் என்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பு தோன்றியுள்ளது, ரசம் அல்லது சுவை, ரசம்னு சொல்லலாம் வடமொழியில தமிழ்ல சுவை, இந்த ரச தன்மாத்திரையிலிருந்து நீர் என்ற பூதம் தோன்றியிருக்குது. அப்புறம் கந்தம் தமிழ்ல சொன்னா மனம், அந்த தன்மாத்திரையிலிருந்து நிலம் என்ற பூதம் தோன்றியுள்ளது என்று நம்முடைய ஆகமங்கள் மெய்கண்ட சாத்திரங்கள் சொல்கின்றன. அப்போ அந்த ஐந்து பூதங்களுக்கும் முதல் காரணமாக இருப்பவை ஐந்து தன்மாத்திரைகள், அவை அந்தந்த புலன் மாத்திரையாக இருக்கின்றன, ஆகவே தன்மாத்திரை என்று சொல்வார்கள் என்று உரையாசிரியர்கள் விளக்கம் தருகின்றார்கள். இப்போ இதுல சத்தம்னு ஒரு தன்மாத்திரை இருக்குது, ஓசை தமிழ்ல சொல்லலாம். ஆனா அது நாம அறியிற ஓசை வந்து ஐம்புலன்ல உள்ள ஓசை விடயம். நாம ஓசைன்னு பொதுவா அறிய மாட்டோம், இன்னும் ஓசைன்னு அறிவோம். ஒரு ஓசை அறியும் போது இது வந்து ஒரு பேச்சு ஓசை, இது பாட்டு ஓசை, இது வாகனங்களுடைய இறைச்சல் ஓசை, இது காற்று மரத்தின் மேல மோதுவதனால ஏற்படுற ஓசை அப்படின்னு இன்னும் ஓசைன்னு பிரித்து அறியிறோம். பிரித்து அறியும் போது அது விடயம். அப்படி இல்லாம பொதுவா ஓசை, பரிசம், பரிசம்ங்கும் போது இது வந்து மெத்தையினுடைய பரிசம், இது என் மேல இலைப்படுது இலையினுடைய பரிசம் அப்படி ஒரு பிரிச்சு அறியிறோம். அப்படி அறியாம பொதுவா பரிசம் அப்படின்னு அந்த இன்ன பரிசம் அப்படி தனித்து விளங்காமல் பொதுவாக பரிசம் என்று விளங்குவது அதுதான் தன்மாத்திரை. தன்மாத்திரை அது மாதிரிதான் உருவம், இன்ன உருவம் இல்லாம பொதுவா உருவம், சுவையும் இன்ன சுவைன்னு பிரிந்து விளங்காமல் பொதுவா சுவை, இன்ன மனம் என்று பிரிந்து விளங்காமல் பொதுவாக மனம், அப்படி அந்த அந்த பண்பு அளவிலே பொதுத்தன்மையோடு விளங்குவது அதுதான் தன்மாத்திரைகள். ஆகவே ஐம்பூதங்களை சொன்ன பிறகு அடுத்தால இருக்கக்கூடிய தத்துவங்கள் எவை என்று சொன்னால் தன்மாத்திரைகள் தான். அடுத்தால் இருக்கக்கூடிய தத்துவங்கள் தன்மாத்திரைகள். ஆகவே ஆசிரியர் தன்மாத்திரைகளை பற்றி அடுத்தாறு போல சொல்கின்றோம்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம ஐம்புலன்கள்னு சொன்னார். காரணம் என்னன்னா, இந்த ஐம்புலன்களுக்கும் தன்மாத்திரைகளுக்கும் பெயர் ஒற்றுமை உண்டு. ஐம்புலன்கள், நாம அறிகின்ற ஐம்புலன்கள் என்னென்ன, நம்ம உலகத்து பொருள்கள் இருந்து அறிகின்றோம். ஓசை அறியணும்னா ஒருத்தர் பேச்சில் இருந்தோ அல்லது ஒரு இசைக்கருவியில் இருந்தோ இந்த உலகத்து பொருள்கள் இருந்து அறிகின்றோம். சுவை அறியணும்னா இந்த உலகத்துல நாம சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு பொருள்ல இருந்து சுவை அறிகின்றோம். மனத்தையும் உலக பொருள் ஒரு பொருள்ல இருந்து தான் அறிகின்றோம் இல்லையா. ஆமா, நம்ம உலகத்து பொருள்களிலே இந்த சுவை ஒளி ஊறு ஓசை மனம் இல்லையா, ஓசை பரிசம் உருவம் சுவை மனம் இந்த ஐந்து பண்புகளும் அடங்கியிருக்கின்றன. இவைதான் ஐம்புலன்கள், உலக பொருள்கள்ல இருக்கிறது ஐம்புலன்கள். இந்த ஐம்பூதங்கள் இருக்க பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கே காரணமாக இருக்கின்றன, அவைதான் தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்களுக்கு தோன்றுவதற்கு முதல் காரணம், ஓசையிலிருந்து தான் ஆகாயம் தோன்றி உள்ளது. அதே சமயத்தில் அந்த ஆகாயத்தில் ஓசை என்ற குணம் உள்ளது. அந்த ஆகாயத்தின் நடுவில் ஏதாவது கண்ணாடி வச்சு தடை செய்தால் நம்ம பேசுற ஓசை அந்த ஆண்ட பரவ மாட்டேங்குது பாத்தீங்களா. அந்த ஆகாயம் வேணும் பரவதுக்கு, ஓசை பரவதுக்கு. ஆகவே ஆகாயம் ஓசையிலிருந்து தோன்றியிருக்கிறது, அந்த ஆகாயத்திலும் ஓசை என்ற குணம், அது ஓசை குணமாக உள்ளது. ஆகாயத்தில் குணமாக உள்ளும் போது அது ஐம்புலன்களில் ஒன்று. ஆகாயத்துக்கு தோன்றுவதற்கே காரணமாக இருக்கும் நிலையில் தன்மாத்திரை. அது மாதிரி ஸ்பரிசத்திலிருந்து தான் காற்று தோன்றியிருக்கின்றது, காற்றிலும் அந்த ஸ்பரிச குணம் உண்டு. சொல்ல போனா நம்ம காற்றின மேல அந்த ஸ்பரிசிப்பதன் மூலம் தான் காற்றுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு பூதத்துக்கும் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு, ஏன்னா நம்ம விஷயங்கள் புள்ளி விவரங்களாக நிறைய இருக்கின்றன. இந்த ஐம்பூதங்கள்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம், இன்ன பூதத்துக்கு இன்ன நேரம், இன்ன அடையாளம் இல்லையா, இன்ன தொழில், இன்னார் அதி தெய்வம்,
மாதிரி என்ன பூதம் இந்த தன்மாத்திரந்து தோன்றது இப்படி நிறைய அப்படி ஒரு புள்ளி விவர குறிப்புகளா இருக்கின்றபடினால அத ஒரு நம்ம ஒரு அட்டவணை போட்டு ஒரு டேபிளேஷன் போட்டு உன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க சார் சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் காப்பி எடுத்து கொடுத்துடலாம் சொன்னாங்க. அப்பதான் அது வந்து நமக்கு எப்போ வேணாலும் நம்ம பெரிய புத்தகத்தை நம்ம புரட்டி பாக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா போயிடும்னு சார் நல்ல ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அதுபடி நான் அதை தயார் பண்ணிடுறேன். ஆக இப்படி அந்த ரூபத்திலிருந்து நெருப்பும் சுவையிலிருந்து நீரும் அந்த மனத்திலிருந்து நிலமும் தோன்றி உள்ளன. ஆகவே அந்த ஓசை பரிசம் ரூபம் சுவை மனம் இந்த ஐந்தும் தன்மாத்திரைகள். ஐம்புலங்களுக்கும் இதே பேர். ஐம்புலங்கள் எங்க இருக்கின்றன? பூதங்கள்ல குணமா இருக்கின்றன. ஆகவே ஐம்பூதங்கள்ல இருந்து நம்ம பல பொருள்களை நம்ம என்ன சொல்லிக்கிறோம், செயற்கையா தோற்றுச்சுக்கிறோம். இயற்கையாகவும் பல பொருள் இருக்குது. இந்த ஐம்பூதங்களில் வசிக்கின்ற பொருள்களிடம் இருக்கின்ற பொருள்களிடமும் அந்த குணங்கள் வந்து இருக்கின்றன. அந்த குணங்களை நாம வந்து பொறிகள் மூலமாக அறிகிறோம். நாக்கு மூலமா அந்த சுவைங்கிற புலனை அறியிறோம். கண்ணு மூலமா உருவங்கிற புலனை அறியிறோம். காது மூலமா ஓசைங்கிற புலனை அறியிறோம். அப்போ நாம பொறிகள் மூலமா அறியும் போது அவை ஐம்புலன்கள்னு சொல்லப்படும். பஞ்சபூதங்களுக்கே காரணமாக இருக்கின்ற நிலையில் தன்மாத்திரைகள் சொல்லப்படும். இது சித்தாந்தம் நான் பலமுறை கேட்டவர்களுக்கு நான் இவ்வளவு விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் சிலருக்கு அது ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கலாம். சிலருக்கு வந்து முதல் தடவை கேட்பவர்களும் ஒரு சிலர் இருக்கலாம். அதனால அந்த பஞ்சபூதங்களும் தோன்றுவதற்கு காரணமா இருப்பதுதான். முதல்ல எல்லாம் மாயையிலிருந்து தோன்றும் சொன்னீங்களா சார்? நீங்க மாத்தி மாதிரி சொல்லுங்க. மாயை வந்து எல்லாத்துக்கும் பரம முதல் காரணம். பரம முதல் காரணம் அது. ஆமா, நம்ம தோசை வேணும், அரிசி வேணும், அரிசி மாவாக்கி மாவுல இருந்து தோசை வருது. அப்படி இடையே ஒரு ஸ்டேஜஸ் வருது இல்லையா? அந்த மாதிரி மாயையிலிருந்து பல தத்துவங்கள் ஒன்றொன்றா தோன்றி ஒரு தத்துவத்திலிருந்து இன்னொரு தத்துவம் தோன்றும். எல்லாத்துக்கும் பரம்பரையா பார்த்தா மாயை தான் பரம முதல் காரணம். அப்படி வருது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தன்மாத்திரைகள் ஐம்பூதங்களை பற்றி சொன்னபோறோம். ஆசிரியர் தன்மாத்திரைகளை சொல்லணும். இப்ப தன்மாத்திரைகளை சொல்கின்றோம்னு ஆசிரியர் சொல்லாம ஐம்பூதங்களை சொல்கின்றோம் சொன்னார். அந்த பெயர் ஒற்றுமை இருக்கிறது. அது பற்றி சொன்னார். ஏன் இது ஐம்பூதங்களை சொன்னார்னு கொள்ளக்கூடாதா அப்படின்னா, ஐம்புலன்களா உள்ள அந்த ஓசை பரிசம் ரூபரசம் நம்ம பொறிகளால் அறியிறோம் பாருங்க. நம்ம காதால் அறியிற ஓசை, நம்ம கண்ணால் அறியிற உருவம், மூக்கால் அறியிற மனம், இந்த ஐம்புலன்கள் தான். இவற்றை 36 தத்துவம் பட்டியலிலே சேர்க்கவில்லை. 36 தத்துவங்கள்னா பூதங்களுக்கு அப்புறம் தன்மாத்திரைகள் தான் இடம்பெற்றுள்ளன. இந்த புலன்கள் இடம்பெறவில்லை. மேலும் மாணவர் என்ன கேட்டிருக்கின்றார், 66 தத்துவம் ஏது என்று கேட்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவர் தத்துவங்களை பற்றி தான் சொல்வார். இல்ல ஒரு தொடர்பு பற்றி புலன்களை சொன்னார்னா, அவர் வந்து அப்படி தொடர்பு பற்றி அப்படி சொன்னார்னா, அது ஒரு அடிஷனலா சொன்ன ஒரு விஷயம், கூடுதலா சொன்ன ஒரு விஷயம். எப்படியும் தன்மாத்திரைகளை பற்றி அவர் சொல்ல வேண்டுமே. வேறு எந்த பாடல்களிலும் தன்மாத்திரையை பற்றி குறிப்புகள் வரவில்லை. ஆகவே இது தன்மாத்திரைகளை பற்றி சொல்வதாக அடியன் கருதுகின்றேன். இது அடியனுடைய தாழ்மையான கருத்து. கள்ள மிகவும் ஐம்புலன் என்று தன்மாத்திரைகளை குறிப்பிடுகின்றார். இது எதிர தன்மாத்திரைகள்கிட்ட என்ன கள்ளம், ரொம்ப மிகுந்த கள்ளம் இருக்கின்றதுன்னு சொல்றாரு. கள்ளத்தனமானவன் சொல்றாரு. என்ன கள்ளம் இருக்குது அதுல அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல குறிப்பிட்டேன், நம்ம படிச்சு 36 தத்துவங்களை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கிறோம். 5 தத்துவங்கள் படிச்சிருக்கிறோம். இப்ப அடுத்தால 5 வருகின்றோம். 36 தொகையை கேட்டு நம்ம மலைவு கொள்ளவே வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியா கிடுகிடுன்னு போயிடும். என்ன அப்படின்னா, 5 5 4 5 இருக்கின்றன. பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, தெரிஞ்சு போச்சு. மத்த 5 நமக்கு ஏற்கனவே தெரியும். சித்தாந்தமே நான் இப்ப நாயா கேட்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா அவங்களுக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா ஐம்பொறிகள் சித்தாந்தத்தில் அது ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. அந்த சொல்வேனா புதுசா இருக்கலாம். ஐம்பொறிகள், அந்த ஞானேந்திரியங்கள் 5, அறியக்கூடிய 5 பொறிகள் இருக்கின்றன, செயல் செய்வதற்கு 5 பொறிகள் இருக்கின்றன, அது கண்மேந்திரியங்கள். இந்த கண்மேந்திரியங்கள் 5 பாருங்க, 4 5 20, பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 4 5 20 பாருங்க, 36ல பாதிக்கு மேல முடிஞ்சு போச்சு. அதுல முதல்ல 5 நம்ம பார்த்துட்டோம், பூதங்கள் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தால தன்மாத்திரைகள் 5. இது மாதிரி 5 6 பாடல்கள் சொல்ல போறது இல்ல. தன்மாத்திரைகள் 5 ஒரே பாடல சொல்லி முடிச்சிட்டார். ஆமா, ஆக அந்த தன்மாத்திரைகளை சொல்லும் போது ஏன் கள்ள மிகவும் ஐம்புலன் அது சொன்னாரு? ஏன்னா ஐம்புலனோட பேர் ஒற்றுமையாக இருக்கின்றது. கள்ளமிகும் ஏன் சொன்னாரு? இதுல கள்ளத்தனம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த 36 தத்துவங்களும் உலகத்தையும் உலகத்தோடும் சார்ந்திருக்கின்றன, நம்ம உடலோடும் சார்ந்திருக்கின்றன. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு என்று சொல்வார்கள். நம்ம உடல்லையும் இந்த தத்துவங்கள் இருக்கின்றன, உலகத்திலும் புறத்திலும் இருக்கின்றன. இதுல நம்ம உடல்ல இருக்கும்போது இந்த தன்மாத்திரைகள்
நம்ம கள்ளத்தனம் செய்கின்றன. என்ன செய்கின்றன சொன்னால், இந்த பொறிகள்லாம் நம்ம பொறிகள் இருக்கு பாருங்க, நம்ம கண்ணு மூக்கு செவி வாய், இந்த பொறிகள் தானே ஒவ்வொரு புலனை அறியணும். கண் மூலமா உருவம், வாய் மூலமா சுவை, இந்த புலன்கள் அறியணும் பாருங்க. இந்த புலன்களை அறியும்படி இந்த பொறிகளுக்கு வலிமை தருகின்றன. இந்த தன்மாத்திரைகள் தான் ஐம்பொறிகளுக்கு வலுவூட்டுகின்றன. இது நல்ல செய்ய வேண்டிய வேலை தானே. கண்ணு மூக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து காண வேண்டாமா, முகர வேண்டாமா, சுவைக்க வேண்டாமா? அதுக்கு தூண்டுகின்றன, நல்லா தூண்டட்டும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா ஆசிரியர் கள்ளம்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஏதோ அறிந்தோம் அப்படிங்கிற அளவுல இல்லாம அறிந்தவற்றின் மீது பற்று கொள்கின்றோம். ஒரு சாரார் பற்று கொண்ட பொருளை எந்த வழியிலாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக பல்வேறு வினைகளை செய்கின்றார்கள். அதற்காக நல்வினை செய்பவர்களும் இருக்கின்றார்கள், தீவினை செய்பவர்களும் இருக்கின்றார்கள். நல்வினை செய்பவர்களும் இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளே இருந்து நமக்கு உதவுகின்ற இறைவனை பற்றி சிந்திக்கிறதில்லை. ஏன்னா இந்த ஐம்பொறிகளையே இந்த தன்மாத்திரைகள் தூண்டி நாமும் இந்த ஐம்பொறி வசப்பட்டு இல்லையா, நாம உண்டு, நம்ம உலக அனுபவம் உண்டு அப்படின்னு நம்மளை அப்படியே சிறைப்படுத்தி வைத்துவிடுகின்றன. ஏன்னா இங்க சொல்பவர் யாரு என்ன, ஒரு உலகியல் விஷயத்தை சொல்லக்கூடிய நூல் அல்ல இது இல்லையா. நம்முடைய நோக்கம் இறைவனை அடைவது, ஆனா உலகத்தின் மீது பற்று நமக்கு ரொம்ப அழுத்தமாக இருப்பதனால் நம்ம மீண்டும் மீண்டும் பிறவிக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருவதற்கு இந்த ஐம்பொறிகளும் செய்கின்ற மயக்கம் காரணம். சித்தாந்த சாஸ்திரம் படித்தவர்கள் நன்றி தெரியும், அந்த ஐம்புல வேடர்னு சொல்லுவாங்க எட்டாம் சூத்திரத்துல. அப்போ இந்த ஐம்பொறிகளோடு நமக்கு சார்பை நம்ம வந்து ரொம்ப வலுவாக வைத்திருப்பதற்கு இந்த தன்மாத்திரைகள் என்ன செய்கின்றன, துணை செய்கின்றன. ஆகவே இந்த தன்மாத்திரைகள் தான், அந்த செய்தி சித்தியாரிலையும் இருக்கின்றது, சித்தியாரில் இருக்கின்ற அந்த செய்தியின் அடிப்படையில் தான் சொன்னேன். பாட்டு எந்த இடம்னா பின்னாடி சொல்றேன். அந்த ஐம்பொறிகளுக்கு வலுவூட்டுகின்றன தன்மாத்திரைகள். அதன் மூலம் என்ன இருக்கின்றதுன்னா, உலக ஆசையிலேயே நமக்கு ஈடுபாடு வருகின்றது. அப்போ நாம் யார் என்பதை குறித்து நாம சிந்திப்பதில்லை. இதே இறைவனை அடைவதற்கான சிந்தனைகளில் நாம ஈடுபட விடாமல் இந்த உலகத்தை நோக்கியே தள்ளக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ஐம்பொறிகளுக்கு இவை என்ன செய்கின்றன, உதவி செய்கின்றன. ஆகவே அதை கள்ள மிகவும் சொன்னார். உள்ள இருந்துகிட்டு செய்கின்றன. நமக்கு வெளியே இருக்கிற பூதங்களுக்கும் இவைதான் ஆதாரமா இருக்கின்றன. என்ன, அப்ப வெளியே உலகத்துல மட்டும் இல்ல, உடலுக்குள்ளே இருக்கின்றன. ஏன்னா நம்ம வெளியே மட்டுமா ஐம்பூதம் இருக்கு, நம்ம இந்த தூள உடம்பே ஐம்பூதங்களால் ஆனது. ஆசிரியர் சொன்ன பாட்டை நேற்று பார்த்தோமே, இந்த தூள உடம்பு அது ஆண் உடம்பா இருக்கட்டும், பெண் உடம்பா இருக்கட்டும், மனித உடம்பா இருக்கட்டும், வேற பிறவி உடம்பா இருக்கட்டும், ஐம்பூதங்களால் ஆனதுங்கிறோம். அப்ப ஐம்பூதம்னா அதுக்கு ஆதாரமா அந்த தன்மாத்திரை இருக்கணும் இல்லையா. தன்மாத்திரை அந்த ஐம்பூதங்கள் தோண்டி இருக்கின்றன. அந்த தன்மாத்திரைகள் உள்ள இருந்துகிட்டு இந்த உடம்புல உள்ள ஐம்பொறிகளின் செயல்பாட்டை என்ன செய்கின்றன, வலுவூட்டுகின்றன, நம்முடைய செயல்பாட்டுக்கு உதவுகின்றன. அது நம்ம உலகப்பற்று நோக்கியே செலுத்துவதனால கள்ள மிகுன்னு சொன்னார். கள்ளன், நாம் யார் என்ற சிந்தனையை, அந்த சிந்தனையே தோன்ற விடாமல் செய்கின்றன. எங்கேயாவது வெளியே போனோம்னா பணம் எல்லாம் கொண்டு போனா பத்திரமா வச்சுக்கணும், பொருள்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். பல மக்கள் கூடுற இடங்கள்ல போர்டு வச்சிருப்பாங்க, தங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கள்ளத்தனமான சூழல் அங்க இருக்குன்னு அர்த்தம். எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தோம்னா யாராவது தூக்கிட்டு போனா ஒண்ணும் தெரியாது. நான்லாம் என் அனுபவத்துல சொல்றேன், சின்ன வயதுல இருக்கும்போது ஏதாவது பொருளை இழந்தேன் அப்படின்னு சொன்னா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, அடடா இப்படி தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தூக்கிட்டு போனவனை பத்தி திட்டிட்டு அப்புறம் நீயும் இப்படி விட்டுருக்க கூடாதுப்பா இப்படி இருந்துட்டேமாங்க. இப்ப வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த பேச்சே கிடையாது. நீ ஏன் அங்க வச்ச, நீ ஏன் அதை பார்க்காம இருந்த, ஏன்னா அதை தூக்கிட்டு போறதுலாம் சகஜமான ஒன்று அப்படி ஆயிட்டது. ஆமா அது அம்மையா அப்படி இருந்தா எடுத்துட்டு தானே போவான் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். ஏன்னா அந்த அனுபவத்துல அந்த வித்தியாசம் தெரியுது எனக்கு. நான் சிந்திப்பேன், என்னடா எடுத்துட்டு போனதை பத்தி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நம்மளே வைக்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஏன்னா அது அப்படி சகஜமான ஒன்றா ஆகிவிட்டது. அப்ப என்னன்னா அந்த கள்ளத்தனமான ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம், நம்ம பொருட்களை பத்திரமா வச்சுக்கணும், அந்த விழிப்புணர்வு அதை எல்லாரும் சொல்லலாம் உலகத்துல. ஆனா ஆன்மீக ரீதியா உள்ள ஒரு கள்ளத்தனம் நடந்துகிட்டு இருக்கு, வெடிப்பா இருக்கணும்னு ஆசிரியர் சொல்றாருன்னா, இந்த ஆசிரியர் மாதிரி நமக்கு வழிகாட்டக்கூடியவர் யார் இருப்பாங்க நினைச்சு பாருங்க இல்லையா. ஐம்புலன்னா ஐம்புலன் மட்டும் சொல்லிட்டு போலாம, அதுக்கு ஒரு அடை கொடுத்து நமக்கு எப்படி விழிப்புணர்வை தூண்டுறாரு பாருங்க. ஏ இப்ப சொல்ல வாரனப்பா இந்த ஐம்புலன் அப்படின்னு தம் சீடரை நோக்கி சொல்றார். மெய்கண்டார் சீடர் நோக்கி சொல்றாரு, இப்ப நான் சொல்ல வாரன ஐம்புலன், இந்த தன்மாத்திரே இது பெரிய கள்ளத்தனமானது, ஐம்பொறிகளை தூண்டி தூண்டி உன்னை ஐம்பொறிகளோடய சேர வச்சு இந்த உலகத்தையே நீ அனுபவிச்சுட்டு அப்படிங்கிற நிலையில உன்னை நிறுத்திடும். நீ யாரு
நீ சேர வேண்டிய பொருள் எது அப்படிங்கிற சிந்தனையே இளவொட்டாமல் பண்ணிரும். அப்படிப்பட்ட அந்த கள்ளத்தனமான அந்த தன்மாத்திரைகளை இங்கு நான் சொல்ல வருகின்றேன். அவற்றின் பெயர்களை தெரிஞ்சுக்கோ. அது ஒன்னு ரெண்டு இல்ல, அஞ்சு இருக்கின்றது. என்னன்னா ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். நாற்றம் என்பது மனம். பேச்சு வழக்கிலே நாற்றம் அது நறுநாற்றம், துருநாற்றம் என்று இரு வகைப்படும். பேச்சு வழக்கிலே நாற்றம் துருநாற்றம் என்ற கருத்தில் இருக்கின்றது. ஆனால் இலக்கிய வழக்கில் நாற்றம் என்று சொன்னால் அது நறுநாற்றத்தை தான் குறிக்கும். ஆனா இங்க வந்து அந்த பாகுபாடு இல்லாம பொதுமையில் சுவைனா என்ன சுவைன்னு பாகுபாடு கிடையாது சொன்னே, அந்த மாதிரி பொதுமையில் சொல்லப்பட்டது. ஆக ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை தரும் ஐம்புலனேயாம். முதல்ல கள்ளம் மிகுந்தவைன்னு சொன்னாரு, இப்போ ஆசை தரப்போம். அந்த கள்ளம்னா என்னங்கிறது இங்க கொஞ்சம் விளக்குறாரு. அங்க எதுக்காக கள்ளம்னு சொன்னேன் விளக்குறாரு. என்ன, நமக்கு உலக ஆசையே நமக்கு ஊட்டி அந்த சிவ சிந்தனையை இடவிடாமல் செய்து விடுகின்றன. அப்ப நாம வந்து சிவபுண்ணியங்களை செய்து நாம முத்தி அடைவதற்காக ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அந்த வாய்ப்பு தான் பிறவி. அப்போ அந்த வாய்ப்பை இவை தட்டிப்பறித்து விடுகின்றன. அந்த சிவ சிந்தனையை இழவிடாமல் நாம் முத்திக்கு செய்ய வேண்டிய அந்த முயற்சிகளை எல்லாம் செய்ய விடாமல் அந்த முயற்சியை செய்ததுக்கு எவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்பர் பெருமாள் சொல்வார, வாய்த்தது நந்தமக்கு ஏதோ ஒரு பிறவி மதித்திடும். அப்ப பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குது. அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்க விடாம கிடைத்த வாய்ப்பை தட்டி பறித்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவன் இடையில புகுந்து தட்டி பறிச்சுட்டான்யா அப்படிங்கிறோம். அப்ப புறத்தே அப்படி நிகழ்ந்தா நமக்கு புரியுது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்துட்டு இவை தட்டி பறித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சிவசிந்தனை செய்ய கிடைத்த வாய்ப்பை இந்த தன்மாத்திரை நினைச்சுகின்றன. பொறிகளை நல்லா வேலை செய்ய தூண்டிவிட்டு பொறிகளோடு நாம சேர்ந்து நம்மளை உலக போகங்களே தள்ளி அது மூலமா சிவசிந்தனைக்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பை இவை கவர்ந்து கொள்கின்றன. தம்முடைய ஆதிக்கத்தினால் கவர்ந்து கொள்கின்றன. அதுதான் இவை பண்ணுகின்ற கள்ளத்தனம். உலக ஆசையை தூண்டுவதன் மூலம் சிவசிந்தனைக்கு கிடைத்த வாய்ப்பை கவர்ந்து கொள்கின்ற அந்த கள்ளத்துடைய செயலை செய்கின்றன என்று சொல்லி ஆசை தரும் ஐம்புலனேயாம் என்று சொன்னார். ஆக இப்படி அகத்தே இருக்கின்ற தன்மாத்திரைகளை ஐம்புலன் என்று சொல்லக்கூடிய வழக்கு இந்த உண்மை விளக்கத்தை சொல்லியிருக்கிறதா, அப்படி ஏதாவது வேற எடுத்துக்காட்டு இருக்குதா என்று கேட்பீர்கள். திருமந்திரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே சொன்னார். அப்போ ஊனுடம்பை ஆலயம்னு சொல்லிட்டார், அதுல உள்ளம் வந்து பெருங்கோயில் கருவறை போன்றதுன்னு சொன்னார். ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லிட்டார். அப்ப ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லிட்டு கள்ளப்புலனை இவரும் அந்த கள்ளங்கிற அடைமொழியை கொடுக்கிறார் திருமூலரும். அந்த வழி நின்றுதான் எங்க ஆசிரியரும் கொடுத்திருக்கிறார். ஆக ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லிட்டு கள்ளப்புலனைந்துன்னு சொல்றாரே அப்படின்னா, அப்போ கள்ளப்புலனைந்து மணி விளக்குன்னு சொல்றாருன்னா அந்த விளக்கு வந்து ஆலயத்துல எங்க இருக்கும், ஆலயத்துக்கு புறத்தே வெளியில் இருக்குமா, ஆலய வளாகத்துக்கு உள்ள இருக்குமா விளக்கு, கருவறையில இருக்கும் ஆலயத்துக்கு உள்ள வளாகத்திலையும் இருக்கலாம் இல்லையா, வளாகத்துக்குள்ளயும் இருக்கலாம். ஆகவே அப்ப ஆலயத்துக்கு உள்ள அந்த ஐம்புலன்கள் இருக்கின்றன. அப்ப ஊனுடம்பாகி அந்த ஆலயத்துக்குள்ள ஐம்புலன்கள் இருக்குன்னா அது புறத்தே உள்ள ஐம்புலன்கள் அல்ல, அகத்தே அதே பெயரில் இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் தான் என்று அந்த அது மேற்கோளை வைத்துதான் இந்த பாடலை சொன்னேன் என்று தெரிவித்துக் கொண்டு, ஆக இந்த தன்மாத்திரைகள் ஐந்தை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு பொறுமையுடன் செய்யும் எடுத்த அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம்.